ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே காலப்பட்டி கோயம்புத்தூர் காலப்பட்டி என்ஜிபி காலேஜுக்கு ஆப்போசிட் ஓகே ஓகே ஒரு ரீட்டைல் ஷாப் போட்டோம். அது நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவே லைனாக பத்து கடைக்கு பத்து ஓகே வீட்டு பத்து என்னோடய ஃப்ரெண்டே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து கோழி கொடுக்குறது இல்லைங்கிறது ஓகே. ரெண்டாவது வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது அது இறங்கி கடை சும்மா பூரை அதை போட்டு அங்கேயே போட்டுப்போங்க நீட்டாக இருக்குது கரெக்ட் கரெக்ட். ஹாஸ்பிட்டல் குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம். மற்ற கடையில் கறி கிடைக்கினா குழந்தைய கூட்டு போக முடியும். நீட்டாக சுகாதாரம் சார் அதுதான் வேணும் முக்கியம். ஓகே ஓகே. விலையை விட சுகாதாரம் தான் முக்கியம் இன்றைக்கி. ஓகே. சுகாதாரத்தை நல்லா பெயிண்ட் இது பண்ணுறாங்க. நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. கிராமத்து கறிக்கடைன்னு பேரை வச்சுட்டு நீட்டாக பண்ணுறாங்க. 90% வந்து அந்த 5 இயர்ஸ்க்குள்ளேயே போயிடுறாங்க. ஓ 100% தான் இதில் வந்து ஸ்டாண்ட். இப்போ ஒரு 100 பண்ணை போட்டால் 98 பண்ணை வந்து லாஸ் ஆகி அதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது என்ன ஃப்ரான்ச்சைஸ். ஃப்ரான்ச்சைஸ்னால் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸு ஆனால் வந்து நீங்கள் மட்டும் அந்த இடத்துல ஓனருங்கிறத வந்து நீங்கள் சார் வணக்கம் சார். இப்போ எங்கள் பேர் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஷாப்புக்கு வந்துட்டுருக்கீங்க? நம்ம பேர் முனுசாமி. ஓகே சார். கொஞ்சம் நேர்நேரில் இருக்கிறோம். ஓகே. இந்த கடை ஓப்பன் பண்ண அன்னையிலேருந்து வந்துட்டுருக்குறோம். ஓகே சார். மெயினாக உங்களுக்கு இந்த கடையில் உங்களுக்கு ஃபேமஸாக இல்லை ரொம்ப பிடிச்ச இது என்ன என்ன ப்ராடக்ட்? எப்போ ரெகுலராக நாட்டுக்கோழி எடுப்போம். ஓகே சார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து நாட்டுக்கோழியும் எடுக்கிறோம், ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால எடுக்கிறோம். அதுலேயும் இந்த ஃபிஷ் இந்த ஒயிட் வாவல் வந்து எங்களுக்கு ஓகே ஓகே. அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். ஒயிட் வாவல் வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. ஓகே சார். இப்போ எங்கள் இதோட ரேட்டிங் வந்து எப்படி சார் இருக்கா? ரேட்டிங்னா உங்களுக்கு இது ப்ராடக்ட்ஸ் எப்படி பிடிச்சிருக்கா? இல்லை நார்மலாக இருக்குது. ஓகே. ரேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ரேட்டு. அதனால தான் நான் வர்றோம். ஆ ஓகே. கன்டினியூஸாக வந்துருந்தாக்க ஃப்ரெஷ் வரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரக்குள்ள ஒரு 10 கடை இருக்கு. ஓகே ஓகே. லைனாக 10 கடைக்கு பக்கம் இருக்குது. ஓகே. வீட்டு பக்கம் என்னோடய ஃப்ரெண்டே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து கோழி கொடுக்குறது இல்லைங்கிறது. ஓகே. ஒரு 5 out of ரேட்டிங்ஸில் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த கடைக்கு? இப்போ 5க்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் 5 தான். 5 அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். ரெண்டாவது வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது அது இறங்கி கடை சும்மா பூரை அதை போட்டு அங்கேயே போட்டுப்போங்க நீட்டாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட். ஹாஸ்பிட்டல் குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம். ஆ மற்ற கடையில் கறி கிடைக்கினா குழந்தைய கூட்டு போக முடியும். ஆமாம். ஓகே சார். தேங்க்யூ சார். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர் அதே மாதிரி வந்து இந்த கடைக்கு நீங்கள் எத்தனை நாளாக வந்துட்டுருக்கீங்க? என் பேர் ராமசாமிங்க, காலப்பட்டி. ஓகேங்க. கடை ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டுருக்குறேன். ஓகே ஓகேங்கண்ணா. சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது. சுகாதாரம் நீட்டாக இருக்குது. முதல்ல வில்லேஜ் மீட்டிங் நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கணும். காலப்பட்டி மக்கள் சார்பாக அவ்வளோ சுத்தம் சுகாதாரம் அதுதான் முக்கியம். அப்புறம் இருக்கிற வேலை செய்கிற ஒர்க்கர்ஸு எல்லாருமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட எல்லாருமே சர்வீஸு அதுவே மனசுக்கு 100% திருப்தி. ஓகே. அப்புறம் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டு ரீசனபிள், நியாயமான விலை. அதனால் எல்லாருமே இதை தேடிட்டு வரோம். கடை ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வாங்கிட்டுருக்குறேங்க. ஓகே. ரொம்ப திருப்தியாக இருக்குது. குழந்தைகளும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. வீட்லேயும் எல்லாத்துக்கும் திருப்தி. ஓகேங்கண்ணா. குவாலிட்டி எப்படி, குவாலிட்டி வைஸ் எப்படிங்கண்ணா இருக்குங்க? மற்ற கடையை நீங்கள் இத்தனை நாளுக்கு முன்னாடியில் கண்டிப்பாக வேறு கடையிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த கடையில் எப்படி இருக்குங்க? இந்த கடையில் வந்து சாமி விலை ஒன்று நியாயமான விலை, ரெண்டாவது சுத்தமாக இருக்குது. எங்கள் முன்னாடியே நீட்டாக வெட்டி தர்றாங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே வெட்டி நீட்டாக பண்ணி தர்றாங்க. எது கேட்குறோமோ, இப்போ மட்டன் எடுக்கிறேன்னு வைங்க, தொடக்கறியா ஈரலா எது வேணுமான்னு கேட்டு கேட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நீட்டாக சுகாதாரம் சார் அதுதான் வேணும் முக்கியம். ஓகே ஓகே. விலையை விட சுகாதாரம் தான் முக்கியம் இன்றைக்கி. ஓகே. சுகாதாரத்தை நல்லா பெயிண்ட் இது பண்ணுறாங்க. நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. கிராமத்து கறிக்கடைன்னு பேரை வச்சுட்டு நீட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த இதுக்கு வந்து 5 இதில் மார்க்குக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? இதுக்கு 5க்கு 5 மார்க்கு போட்டுருக்கேன். அதே 10ஆதுங்களா? அதே 10ஆது. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே. 10 மார்க் 100 மார்க்கே வச்சுருக்கேன். ஓகே தேங்க்ஸ். இப்போ வந்து மார்க்கெட்டிங் லெவலில் வந்து
ஃபார்ம் டு இப்போ ஆடு இங்கே எப்படி வந்து கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறோம். இப்போ எப்படி சார் அங்கேருந்து இங்கே கொண்டு வரது ஃபஸ்ட்டு ஐடியா எப்படி வந்தது அங்கே? ஏன்னா வந்து நம்ம ஃபார்ம் கோபி, இது வந்து கோயம்புத்தூர் ஒரு பாட்டு, எப்படி அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ என்னங்க, இப்போ நாங்கள் கோபியில் தான் நம்ம நவலடி ஃபார்ம்ஸுங்க. கோபியிலேருந்து நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸாக கோட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சிக்கன் ஃபார்மு, ஹார்ஸ் ப்ரீடிங், கவு ப்ரீடிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். பரம்பரையாக விவசாயம் தான். ஸோ வந்து என்னடா நம்ம ஒரு டைரெக்டாக பண்ணலாம். சில டைம் என்னாங்கன்னா குட்டியில் எங்களோட கோட் ஃபார்மில் குட்டியில் விற்க முடியறதில்ல, ரொம்ப கம்மியான ரேட்டு கேட்குறாங்க. ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இதை எப்படி மீட் அவுட் பண்ணலாங்கிறப்ப நம்ம டைரெக்டாக போனோம்னா தான் நம்மளே கஸ்டமருக்கு கொடுக்கணும், ரீட்டைல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. கோபிங்கிறது அங்கே நியர்பை கோயம்புத்தூர், நியர்பை கோயம்புத்தூர் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தடுத்த சிட்டிக்கு அப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பக்கமாக இருக்கனால நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே காலப்பட்டி, கோயம்புத்தூர் காலப்பட்டி என்ஜிபி காலேஜுக்கு ஆப்போசிட்டு ஒரு ரீட்டைல் ஷாப் போட்டோம். அது நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடி நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ஃபீட்பேக் கேட்டோம். ஏன்னா வந்து நம்ம கவர் பண்ணிட்டு போகிறது இல்லை சார், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு நாங்களே ரிவ்யூ எடுக்கிறது ஒரு பெட்டர் ரிவ்யூவாக இருக்கும். அவங்ககிட்ட கவர் பண்ணோம். ஒருத்தரில் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 5க்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். 5க்கு வந்து 5 எல்லாம் பத்தாதுங்க, 10, 20 அப்படின்னு கொடுத்துட்டே போகலாம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த கிளீன்னஸ்ஸு. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது இங்கே சூப்பராக இருக்குது சார். அதே மாதிரி ஈவன் நாங்கள் வந்தக்கப்புறமே இங்கே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து டீல் பண்ணாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறோம், நல்லா இருந்தது. அதுதான் மெயின் ரீசன். அதான் ஃபஸ்ட்டு ஷாப் இங்கே ஓப்பன் பண்ணேங்க நவம்பர் 2020. அப்புறம் இப்போ வந்து 2022 பிப்ரவரியில் சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அது ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ லட்சுமி மில்ஸில் ஒன்று கடை வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 20 அது ஓப்பனிங்க. அதனால் மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது. எங்களுக்கும் வந்து இப்போ எங்கள் ஃபார்மில் நாங்கள் ப்ரீடிங் பண்ணுறப்போ வெளியே வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக, டிமாண்ட் அதிகமாக. அதனால் நான் எங்ககிட்ட வாங்கிட்டு போனதுல பைபேக் பண்ணி எல்லாமே. அப்போ ஸோ அவங்க ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கு, அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டு, நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. அதாவது வந்து உங்களை ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே ஒரு பண்ணைக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த பண்ணையில் நம்ம எதாவது சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம நிறைய கொண்டு வந்து ஃபார்முக்கே கொண்டு வந்துடுறாங்க. எல்லாம் வெயிட் போட்டு நேர்மையாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈக்குவலாக வெயிட்டை பார்த்துட்டு போய்க்கலாம். சந்தையிலலாம் போனீங்கன்னா அவர் ரேட் சொல்லுவோம், நம்ம ஒரு ரேட் கேட்போம். இது ஒரு வாங்குறதே பெரிய டாஸ்க்குங்க. ஒரு ஒரு சாதாரண ஆள் போய் ஒரு ஆடோ ஒரு கோழியோ போய் ஒரு சந்தையில் வாங்க முடியாது. அங்கே பெரிய லாபி இருக்கும், அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, ரேட்டை டபுள் மடங்கு சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட அப்படி இல்லைங்க. இவ்வளோ கிலோக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 20% அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல ரேட் கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட். நான் நீங்கள் ரீட்டைல் பண்ணுறதுனால எனக்கு அந்த 20% கொடுக்கறதுனால எனக்கு வந்து இது சாப்பிட்ற ஓரளவுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கஸ்டமருக்கும் நாங்கள் இங்கே வந்து எங்கள் கடையில் வர்ற கஸ்டமர்களுக்கும் மார்க்கெட் ரேட்டு தான் கொடுக்குறோம். ஓகே. அதுக்காண்டி யாரும் அதிகம் வைக்கிறதில்ல. எங்கள் ப்ராஃபிட் கம்மியானாலும் பரவாயில்ல, ரீட்டைல் மார்க்கெட்டில் பேஸ் பண்ணி அதுலேயும் நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ணி தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக சார் என்னென்னா, நம்ம வெளியே போய் ஒரு கடையில் வாங்கினாலும் அதோட மட்டன் ப்ரைஸ் ஆகட்டும், சிக்கன் ப்ரைஸ் ஆகட்டும், மோர் அவர் வந்து சேமாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எங்கே விசாரித்தாலும் எங்கள் கடைக்கும் பெரிய கடைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது அதுதான். அவங்கெல்லாம் வெறும் செலவு இல்லாமல் ரோட்டில் போட்டு, இல்லைன்னா சின்ன சின்ன கடையில் க்ளீனிங், ஒரு க்ளீனிங்காக இருக்காது எல்லா கடையும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ க்ளீனாக நீங்களே பார்க்குறீங்க. ஆமாம் ஆக்சுவலாக கரெக்ட். அப்போ சார் ஃபிஷ்ஷு உள்ளே கொண்டு வரணும்னு அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து? இல்லை, ஃபிஷ்ஷு என்னென்னாங்க, ஒரு கடைக்கு வர்ற கஸ்டமரு ஃபிஷ்ஷும் கொஞ்சம் எடுக்கிறாங்க, சிக்கனும் எடுக்கிறாங்க, மட்டனும் எடுக்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷுக்காண்டி ஒரு கஸ்டமரையே நம்ம வெளியே அனுப்பணும், அந்த கஸ்டமர் நம்ம இழக்கணும். ஓகே, அப்படிங்கிற காரணத்தில் ஃபிஷ் போட்டிருக்கோம். ஏன்னா ஈக்குவலான, இதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் வந்து ஃபிஷ்ஷிலேயே வந்து இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு வந்து 1.5 காசு ஆச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். செக் பண்ணால் இதில் எடுக்கிற அளவுக்கு அதுலேயே டிமாண்ட்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபிஷ்ஷு டிமாண்ட் இருக்குது, அது சீசனை பொறுத்துங்க. ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஓகே. ஆனால் அது அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம கடைக்குள்ள வந்தால் எல்லாமே நீட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபிஷ்ஷும் கட்டுவாங்க. அதேமாதிரி இங்கே நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி அநேகமாக நம்ம கோயம்புத்தூர்லேயே நம்ம இடத்துல இருக்குங்க. ஓகே ஓகே. எல்லாமே இந்த பண்ணையில் வளர்க்குற கோழி தான் போகிறோம். நாங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துற மட்டும் தான் வாங்குகிறோம். அது எல்லா கஸ்டமருக்கும் தெரியும், இங்கே வர கஸ்டமருக்கு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் வந்து திடீலூர்,
கோவில் பாளையம். ஆக்சுவலாக இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, ரெகுலர் கஸ்டமர் அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த அண்ணா சொன்னாங்க. எஸ்ஐஹெச்எஸ் காலனி சித்ராக்கு அந்த தேடு இருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து லேடிஸுங்க, குழந்தைங்க எல்லாமே கிட்ஸோட தான் வரும். வந்து அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இந்த குழந்தையெல்லாம் நிறையா டவுனில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஆடு கோழிலாம் தெரியாது, கிராமத்தில் போகாதவங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்து விளையாண்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்திருந்தார் சார், ஆக்சுவலாக அவர்கிட்டே நம்ம கஸ்டமர் தான், அவர்கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டிருந்தேன், குழந்தைங்களோட வந்துருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, வேறு எந்த ஒரு ஏதாவது ஒரு கறி கடைக்கோ வேறு எங்கே ஷாப்புக்கே போனாலும் நாங்கள் வந்து குழந்தைங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர மாட்டோம். இங்கே கூட்டிகிட்டு வர ரீசன் என்னன்னா, நீங்கள் சொன்ன இந்த கிளீன்லினஸ் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதுதான் ரீசன் அப்படின்னு அவர் நாங்கள் எதுவுமே சொல்ல அவராக சொன்ன ஃபீட்பேக் தான் அது, புரிஞ்சுங்களா? அந்தளவுக்கு எல்லாம் லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க. சாட்டர்டே சண்டே ரொம்ப பிஸியாக இருக்குது, மற்ற நாளும் எங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே ஆவரேஜாக இருக்குது, ஆவரேஜாக இருந்துட்டு. அதனால் இப்போ வந்து எங்களுக்கு ஃபார்ம்லேருந்து ரீட்டெயில் வரங்காட்டி ஃபார்மும் நல்லாயிருக்கு, ரீட்டெயிலையும் ஒரு வருமானம் வருது. இங்கே வர்ற கஸ்டமருக்கு நாங்கள் விலை கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறோம், டைரெக்டாக நாங்களே பண்ணுறோம். அங்கே ஃபார்மர்கிட்டும் எங்ககிட்ட வாங்கி ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் இது இல்லாமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுதான் அந்த மெத்தடில் தமிழ்நாடு மார்க்கெட்டே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம இங்கே கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும், இங்கே கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மார்க்கெட் கம்மியாகும். அந்த மாதிரி இப்போ நவலடி ஃபார்ம்ஸில் என்ன ரேட் போடுறாங்க, என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் போயிட்டு. ஓகே சார், ஏன்னா வந்து ஆக்சுவலாக நீங்களே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து. ஆனால் அது நான் சும்மா ஒரு 10-15 ஆட்டுக்குட்டி மாடலாக வச்சு சும்மா சின்ன அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் ஆரம்பித்தேன். கரெக்டாக அது வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு, அது வந்து ஒரு டைம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச சார், இந்த ஃபார்மிங்கு அதே மாதிரி இந்த பெட்ஸ் கீப்பிங்கில் இருந்தாலே நம்மளுக்கு அந்த பீஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது வேறு எதுலேயுமே கிடைக்காது சார். அதுலேயும் ஒரு ப்ராஃபிட்டும் வரும்போது 100% பெட்டர், நல்ல விஷயம் சார். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் ஆடு வளர்த்துறவங்க கிட்ட நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மீட் ஷாப்பை பொறுத்தளவு? இல்லை, ஆடு வளர்த்துறது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், டெய்லி நம்மளோட வாட்சிங் இருக்கணும். டெய்லி ஒரு 2 hours ஆகுது நம்ம வந்து எவ்வளவுதான் ஆளுக்கு போட்டாலும் எவ்வளோதான் நம்பிக்கையான ஆளுக்கு இருந்தாலும் இந்த அனிமல்ஸ் கேட்டில்ஸ்ன்னு போனாவே நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு பர்சனல் கேர் இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டைம் ஆக ஒரு 5 இயர்ஸ் ஆகிறா உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதிரி ரீட்டைல் வரலாம், நீங்களே ஹோல்சேல் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையான உரம் கிடச்சிரும், ஆட்டு உரம் மாதிரி ஒரு நல்ல உரம் கிடைக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண 5 இயர்ஸ் வரைக்குமே நம்ம வந்து அதில் வளர்த்து அதில் வந்து ஓரளவுக்கு 5 இயர்ஸ் தான் மினிமம் வேணும். ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு 98% வந்து அந்த 5 இயர்ஸ்க்குள்ளேயே போயிடுறாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் எனக்கு தெரிஞ்சு ரன் பண்ணுறாங்க, மீதி எல்லாம் 1 வருஷம் 6 மாதம் அப்படியே க்ளோஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். என்னென்னு தெரியறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு ப்ராப்ளம், சில பேர்த்துக்கு உண்மையிலே வாட்டர் ப்ராப்ளம் வந்துருங்க, லேபர் ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு அப்படி வருது, அதில் ஒரு 50% அடிவிட்டுறாங்க. 50% உடனடி ரிசல்ட் கேட்குறாங்க, உடனடியாக அது எதுலேயுமே கிடைக்காது சார், கிடைக்காது. எந்த தொழிலாக இருந்தாலும் 5 இயர்ஸ் ஆகணும், மினிமம் 3 இயர்ஸ் ஆகணும். ஸோ இந்த தொழிலுக்கு வர்றவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும், பொறுமை வேணும், அதுதான் என்னோட கருத்து. ஓகே, ஒரு 5 இயர்ஸ் ஆகுது நம்ம வந்து ஃபார்மை ரன் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மீட் ஷாப் ரீட்டைல் அது மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டுங்களா? இப்போ வந்து நிறையா ஃபார்மர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்சைசி எடுக்கிறோம் ஓகே அப்படின்ட்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ரான்சைசி வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கோம், ஓகே, அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி மில்ஸ் ஃப்ரான்சைசி தான் வந்திருக்கு, அவங்களும் ஃபார்மர்ஸ் தான், அவங்க எங்களால் பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியாது, நாங்கள் ஃப்ரான்சைசி எடுக்கிறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த போயிட்டுருக்கு. அந்த மாடல் ஃப்ரான்சைசி மாடல் வந்து யார் விருப்பப்பட்டாலும் வாங்க, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணித்தரோம். கோயம்புத்தூர் ஃபுல்லாக நீங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக எங்கே வேணாலும் இடம் ஆளுக மேனேஜர்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம். ஓகே, நீங்கள் வந்து கடையை ரன் பண்ணால் போதும், மீதி மாடல் என்ன ரேட்டு எப்படி பண்ணுறது எல்லாமே நாங்களே சொல்லித்தரோம். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணுற ஆர்வம் இருந்தால் போதும், நீட்டாக ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ நாங்கள் அடுத்த லெவல் அந்த லெவல் தான் போயிட்டு.
என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது என்ன, ஃப்ரான்ச்சைஸ்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸு, ஆனால் வந்து நீங்கள் மட்டும் அந்த இடத்துல ஓனருங்கிறது வந்து நீங்கள், ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும், அவங்க ப்ராடக்ட்ஸு ஈவன் லேபர்ஸ் கூட அவங்க வந்து தர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சார் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம் நாங்கள், நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். லேபர்ஸ்னா மேனேஜர்ஸுங்க, கடையை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, ஓகே, அவங்க வந்து கடையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போதும், மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகே, அதுக்கு யாரார் ரெடியாக இருக்காங்களோ வாங்க, கோயம்புத்தூருக்குள்ள ஒரு நல்ல தொழில் பண்ணலாம். அடுத்தடுத்த வருஷங்களில் வெவ்வேறு சிட்டிஸ் போகலான்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இருக்கோம். கோயம்புத்தூரில் யாராவது ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா உங்கள் நம்பரே கொடுத்துறோம் சார், காண்டாக்ட் பண்ணி டீல் பண்ணிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக நம்ம ஃபார்மும் பார்த்தோம், இதையும் வந்து டீட்டெயிலாக எப்படி ரீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம காலப்பட்டி ஏரியா கோயம்புத்தூரில் எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குன்னு நாங்கள் மேப்பில் கொடுத்துறோம், நீங்கள் போய் ஒரு டைம் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்டில் கொடுங்க எப்படி ஃபீட்பேக்குன்னு நல்லா நம்ம பார்த்துருந்தேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வணக்கம்.